வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சித்தார்த். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிக சமீபத்தில் ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு சித்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் யாரு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுக்கடுக்கான மரங்களும் அநேக தாவரங்களும் அமைதியான சூழலும் கொண்ட இந்த காட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெள்ளியங்கிரி சித்தர் அவரோட ஜீவசமாதி இருக்குது. அது சரி, யார் அந்த சித்தர், எங்கேருந்து வந்தார், எப்படி இங்கே வந்தார், என்னென்ன சித்து வேலைகள் பண்ணியிருக்கார், வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைச்சரலுக்கு பக்கத்தில் இருக்க செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா முள்ளாங்காடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராமம் இருக்குது. அண்ட் இந்த இடத்தோட கூகுள் லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதே போல் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 14-14D அப்படிங்கிற எல்லா பஸ்ஸுமே முள்ளாங்காட்டுக்கு வரும். ஆசிரமத்தை நம்ம நெருங்கினதுக்கப்புறம் காலணிகளை இங்கு விடவும் அப்படிங்கிற ஒரு பதாகைகளை பார்க்குறோம். ஸோ இங்கேயே உங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி விட்டுக்கோங்க, அங்கே பின்னாடி தெரியறது தான் ஆசிரமம். ஆசிரமத்துக்குள்ளே போய் சித்தரின் ஜீவசமாதியை பார்க்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆசிரமம் ஒட்டி நமக்கு வலது பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று போகுது. அதில் நேராக போனால் நம்ம ஒரு நதிப்படுகை, அதாவது ஒரு ஆறுக்கு போய் சேரலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் ஒரு குழியில் போட்டுட்டு மேலும் அந்த ஆற்றை கடந்து போனால் ஆசிரமத்தின் கோசாலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே போய் கோசாலையும் அங்கே இருக்க மாடுகளையும் பார்த்துட்டு வரலாம். போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் வழியில் ஒரு யானையோட வழித்தடத்தை பார்த்தோம். பொதுவாக யானைகள் இந்த வழியில் தான் கிராஸ் ஆகும்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னார். இப்போ அதே வழியில் தான் நாங்களும் கிராஸ் ஆகிறோம். ஒரு வழியாக 5 நிமிட நடைப்பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் வந்தப்போ ஆற்றுல அவ்வளோவா தண்ணி இல்லை. தண்ணி இல்லாட்டியும் நம்ம பார்த்து தான் நடக்கணும், ஏன்னா ஆத்து மணல் உங்கள் காலை சீக்கிரம் உள்ளே இழுக்கும். ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு நாங்கள் கோசாலைக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே இந்த கண்ணுக்குட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அங்கே கண்ணுக்குட்டி மட்டுமின்றி பசு காளைகள்னு இன்னும் பல மாடுகளை அங்கே ஆரோக்கியமான முறையில் வளர்த்துட்டு வராங்க.
வணக்கம் மக்களே, நம்ம ஆற்றுல குளிச்சிட்டோம், அப்புறம் கோசாலையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம சித்தரோட ஜீவ சமாதி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சுற்றி ஒரே காடு, இருந்தாலும் பக்தர்கள் இன்னமும் இங்கே வந்தமயமாக தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு என் நண்பர்கள் கூட தான் வந்திருக்கேன். அதில் இந்த நண்பர் பேர் அஜய். ஹாய் சொல்கிறான். ஹாய். அண்ட் இன்னும் ரெண்டு பேர் நம்ம முன்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க. வெள்ளியங்கிரி சித்தர் பற்றி நானும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நேரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தான் நான் இன்றைக்கும் இங்கே வந்திருக்கேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உள்ள கேமரா அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆசிரமத்திலிருந்து பார்த்தா நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்க மலையில் வெள்ளியங்கிரியின் ஏழாவது மலை தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரே மேகமூட்டமாக இருந்தங்காட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கல. சப்போஸ் ஆசிரமத்துக்குள்ளே நம்மளை வீடியோ எடுக்க விடாட்டி உள்ளே என்ன நடந்தது என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆசிரமத்தின் முன்னாடி இந்த கொடிக்கம்பம் நமக்கு இருக்குது. கொடிக்கம்பத்தின் தோற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆமை தன்னோட ஓட்டு மேலே கொடிக்கம்பத்தை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இதற்கான அர்த்தமும் விளக்கமும் எனக்கு தெரியலை. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆசிரமத்துக்கு உள்ளே போனதும் ஒரு கதவு ஒன்று தெரியுது. ஸோ அந்த கதவுக்கு உள்ளே இருக்க ரூமில் தான் வெள்ளியங்கிரி சித்தரின் ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கதவு மேலே பேச்சை குறைத்து மூச்சை கவனி அப்படிங்கிற வாசகம் இருக்குது. இது ஏன் அப்படின்னா, வெள்ளியங்கிரி சித்தர் வாசியோக கலையில் வல்லவர்னு சொல்கிறாங்க. வணக்கம் மக்களே, உள்ள கேமராவோ ஃபோனோ அலௌடு இல்லாதனால உள்ளே நாங்கள் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் உள்ளே என்ன நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே நீங்கள் போனது உங்கள் மொபைல்ஸில் சைலண்டில் போட்டுட்டு ஜீவசமாதி அறையின் கதவு வழியாக நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பேண்ட்டோ இல்லை வேட்டியோ தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக டிஷர்ட்டு ஷர்ட்டு பனியன் எல்லாமே கழட்டிட்டு வெறும் மேல் உடம்போட பேண்ட்டோ வேட்டியோ கட்டிட்டு நம்ம உள்ளே போய் தியானத்தில் அமரலாம். உள்ளே வந்து சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ நேரம் அமைதியாக மௌனமாக தியானம் பண்ணலாம். நீங்கள் அந்த தியானத்தை முடித்ததும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, ஆசிரமம் சார்பாக பக்தர்களுக்கு தினமுமே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் நீங்கள் தியானம் பண்ணுறப்ப ஒரு பயங்கரமான ரிலீஃப் கிடைக்குது. மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மைண்டு பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். சரி, யார் தான் அந்த வெள்ளியங்கிரி சித்தர், இன்னும் நீ அவரை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ சொல்கிறேன். 1938 ஆண்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள கொல்லம்பட்டியில் பிறந்தவர் தான் நம்ம வெள்ளியங்கிரி சுவாமிகள். அவர் தனது 9வது வயதில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நெல்லை மாவட்டத்தில் இருக்க குற்றாலத்தில் இருந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட சங்கராசிரமம் போய் அங்குள்ள ஐந்தருவி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுற சுவாமி சங்கரானந்தர்கிட்ட சீடராக அடைக்கலம் புகுந்தார். சுமார் 10 வருஷம் குருவோட சித்த மருத்துவம் வாசியோகம் கற்று பின் அந்த குருவோட ஆசியோட வடமாநில யாத்திரைக்கு புறப்பட்டார். அவரோட யாத்திரை முடிஞ்சதும் 1960களில் மீண்டும் தமிழகத்திற்கு வந்தார். சிவரூபமாகவும் தவரூபமாகவும் விளங்கும் நம்ம வெள்ளியங்கிரி மலையால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஓலை குடிசை கட்டி வாழ்ந்து வந்தார். வெள்ளியங்கிரி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நம்ம வெள்ளியங்கிரி சுவாமிகளை தரிசிக்க தொடங்கினாங்க. தன் பக்தர்களுக்கு அரிய யோக கலையான வாசி யோகத்தை பயிற்றுவித்தார் இவர். வாசியோகம்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த யோகக்கலை. நம்ம உடலில் இருக்கும் மூலாதார சக்கரத்தில் இருந்து உச்சி வரைக்கும் உள்முகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காற்றை வாசின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வாசியோகம்ங்கிறது அந்த உள்முக காற்றை மிகச்சரியான காலக்கணக்கில் நெறிப்படுத்தும் ஒரு அற்புதமான யோகக்கலைன்னு சொல்கிறாங்க. மேலும் பிராணாயாமத்திற்கும் வாசியோகத்திற்கும் ஒரு சிறிய நுட்பமான வித்தியாசங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க யோகக்கலையை சித்தர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். வாசியோகத்தை சாகா கலை அப்படின்னு அழுகினி சித்தர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளியங்கிரி சித்தர் ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் மௌன விரதம் இருப்பார். வெள்ளியங்கிரியில 6வது மலையில் இருக்கிற கிருஷ்ணன் குகையில் தான் போய் அந்த 30 நாள்
மௌன விரதத்தை இருப்பார். அவர் கிளம்பும் முன் அவரோட சீடர்கள் வந்து 30 பாசிப்பருப்பு உருண்டைகளை கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. எதுக்குன்னா அந்த 30 பாசிப்பருப்பு உருண்டை தான் அவரோட 30 நாளுக்கான உணவு. 30 நாள் கழித்து மௌன விரதத்தை முடிச்சு கொண்டு அவர் கீழே அடிவாரம் வந்ததும் அந்த அனுபவத்தை தன் சீடர்களுடன் பகிர்ந்து கொள்வார். இறுதியாக 1985 தன்னோட நெருங்கிய சிஷியனை அழைத்து, அடுத்த வருஷம் நான் வந்து வாழ்வின் ஓட்டத்தை நிறுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே போல் 1986 பிப்ரவரி 21 அவர் வாழ்ந்த முள்ளாங்காடு கிராமத்தில் ஜீவசமாதி அடைந்தார். என்னதான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சாலும் ஆசிரமத்தில் இருக்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் சூட்சம ரூபத்தில் அவர் காட்சி கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் சித்த மருத்துவர்கள் தங்கள் மருத்துவ சந்தேகங்களுக்கான விடையை இங்கே அமர்ந்து தியானம் பண்ணுறப்ப அதற்கான விடை கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்ம அங்கே கொண்டு தியானம் பண்ணும்போது நம்ம மூச்சு காற்றின் ஓட்டத்தை வெள்ளியங்கிரி சித்தரை சீர் செய்கிறதா சொல்கிறாங்க. இதேபோல் மேலும் பல ஆன்மீக விஷயங்களை தேடி நம்ம பயணம் தொடரும்.